நமச்சிவாய் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமத. டிவோட்டி நேஷனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். மாசி மாத தமிழ் மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மாசி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, மேஷத்தில் குருவும், கன்னியில் கேதுவும், மகரத்தில் செவ்வாய் புதன் சுக்கிரனும், கும்பத்தில் சூரியன் சனியும், மீனத்தில் சந்திரன் ராகுவும் இருக்கக்கூடிய அமைப்புங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது, யாருக்கெல்லாம் சுவாராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வரிசையாக ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம். சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். உங்கள் ராசிநாதனாகிய சூரிய பகவான் ஏழாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியே பார்க்குறாருங்க. இது ஒரு அற்புதமான அமைப்பு. அதை உங்களோட தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இது நாள் வரைக்கும் கொஞ்சம் ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. எப்பயுமே சிம்மராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா தைரியசாலிகளாகவும் தன்னம்பிக்கை அதிகம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் கடந்த சில மாதங்களாக உங்கள் தைரியம் தன்னம்பிக்கை கொஞ்சம் குறைஞ்ச மாதிரியான ஒரு சூழல் இருந்திருக்குங்க. ஆனால் இந்த மாதம் உங்களோட ராசிநாதன் உங்கள் ராசியவே பார்க்குறனால நீங்கள் மறுபடியும் உங்கள் பழைய ஸ்தானத்துக்கு வந்துடுவீங்க. உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதன் மூலியமாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் இந்த மாதம் உங்களுக்கு வந்து பழிக்குங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சூரியனோட சேர்ந்து செவ்வாயும் உங்களோட வீட்டை பார்க்குறாங்க. அதனால் என்ன ஆகும்னா உடல் சூடு அதிகரிக்கும். சூடு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் உங்களுக்கு வருங்க. அது நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வெள்ளரி பிஞ்சு நிறையா சாப்பிட்றது, அந்த மாதிரியெல்லாம் பண்ணி உங்கள் உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா சூடுனால உங்களுக்கு அதிக கோபம் வந்து தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு சிக்கல்களை மாட்டிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குங்க. அதனால் உடலை எந்த அளவு குளிர்ச்சியாக வச்சுக்கிறீங்களோ அந்தளவு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக இருக்குங்க. அடுத்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேது இருக்காருங்க. அதே மாதிரி சந்திரன் ராகு பார்க்குறாங்க. உங்களோட பேச்சில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல அப்படின்னு நினச்சிட்ருக்க இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் கொடுத்த வாக்கை கட்டாயம் காப்பாற்றுவீங்க. ஆனால் தேவையில்லாமல் மறுபடியும் புதிய வாக்குகள் கொடுப்பதை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தையும் இளைய சகோதர ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்குறாருங்க. இது அற்புதமான அமைப்பு. கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, பேச்சு மூலதனமாக தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் இந்த மாதம் வந்து பலிதமாகக்கூடிய ஒரு அமைப்புங்க. அதே மாதிரி சிறு சிறு பயணங்களின் மூலியமாக உங்களுக்கு நன்மை இந்த மாதத்தில் கிடைக்க போகுது. அடுத்து நான்காம் இடத்துல சனி பகவான் பார்க்குறாருங்க. நாலாம் அதிபதி சுக்கிரன் ஆறாம் இடத்துல இருக்கார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களாம் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஒரு விஷயத்தை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து இதை பண்ணும்போது இது நமக்கு சாதகமாக மாறுமா அப்படின்னு தெளிவாக பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா மட்டும்தான் வீடு நிலம் வாங்குகிற விஷயத்துலேயும் ரியல் எஸ்டேட் விஷயத்துலேயும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே மாதிரி போலீஸாக இருக்கிறவங்க, யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் வந்து இருக்க போகுதுங்க. அடுத்து அஞ்சாம் இடத்த வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் பார்க்குறாருங்க. இது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகுதுங்க. அஞ்சாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம். இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்வோம். பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதம் விலகி பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் அது உங்களுக்கு சாதகமாக முடியும். அமைப்பு செவ்வாய் ஆறாம் இடத்துல புதன் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்கள் இருக்குங்க. அது உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறது, டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு, குறிப்பாக பெண்கள் சம்மந்தப்பட்டு பெண்கள் ஆடை ஆபரண தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்க போகுது. அடுத்து ஏழாம் இடத்துல சூரியன் சனி இருக்காங்கங்க. அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதம் திருமணம் ஆகிறதுல வந்து பார்த்திங்கன்னா சில சில இடைஞ்சல்கள் வந்தாலும் அவங்களோட தந்தை வழி மூலியமாக பெண் அமையறதுக்கான வாய்ப்புகள்
நல்லா இருக்குங்க. உளவுத்துறையில் இருக்கிறவங்க, இன்சூரன்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கும், அரசியலில் இருக்கிறவங்களும் இந்த மாதம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்து ஏழாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் ராகு இருக்குது. அவங்களோட மனைவியோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தினாலும் மனைவிக்கிட்ட ஆலோசித்து, அதாவது மனைவியாக இருந்தால் கணவர்கிட்டையும், கணவராக இருந்தால் மனைவிக்கிட்டையும் வந்து உட்கார்ந்து ஆலோசித்து ஒரு புதிய முடிவு எடுக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா தேவையில்லாத சங்கடங்களில் மாட்டிக்குவீங்க. அடுத்து உங்களுக்கு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் குரு இருக்காருங்க. இது நல்ல அமைப்பு. ரியல் எஸ்டேட், அதாவது போலீஸ் மிலிட்ரியில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது உணவை அடிப்படை, அதாவது உணவு தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்பவே நல்ல மாதமாக இருக்க போகுது. குழந்தைகள், நர்சரி கார்டன் இந்த மாதிரி ஸ்கூல் வச்சுருக்கிறவங்க, ப்ரைமரி ஸ்கூல் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்கும். பண வரவு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்குங்க. அதாவது வளர்ந்த குழந்தைகளாக இருந்தார்கள் அப்படின்னா அவங்க மூலியமாக உங்களுக்கு பண வரவு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டின் மூலியமாக நல்ல செய்தி உங்களுக்கு வந்து வரும். பத்தாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடம், பத்தாம் அதிபதி உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்காருங்க. தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா மறைமுக எதிரிகள் இந்த சமயத்தில் அதிகமாக உருவாவாங்க. அவங்க மூலியமாக சில சில தொந்தரவுகள் இருக்கும். குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. யார் சொல்கிறதையும் நம்பி உடனே காரியத்தில் இறங்கிறாதீங்க. பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறவங்க, ஆடை சம்மந்தப்பட்ட ஜவுளி கடை வச்சுருக்கிறவங்க, ஜவுளி ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவங்களாம் கொஞ்சம் இந்த மாதம் கவனமாக இருக்கணும். அடுத்து பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பதினோராம் அதிபதி புதன் ஆறாம் இடத்துல இருக்கார். அப்போ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் வர்றதுக்கான அமைப்பு மாதத்தோட பிற்பகுதியில் நல்லா இருக்குங்க. பன்னிரெண்டாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல இருக்கார். உங்களோட மனைவிக்கு வந்து வாழ்க்கை துணைக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுவீங்க. அவங்களுக்கான வந்து சுப விரயங்களை பண்ணக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் இருக்குங்க. இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருக பகவானும் குரு பகவானும். நீங்கள் தானம் அளிக்கிற துவரம்பருப்பு தானம் பண்ணுறது இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை அளிக்கக்கூடிய மாதமாக இருக்குங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான பலன்கள் தாங்க. உங்கள் ஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த தசாபுத்தி உங்களுக்கு நல்லா சாதகமாக இருந்துச்சு அப்படின்னா நான் இப்போ சொன்ன நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக நடக்குங்க. இன்னும் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் என்ன தெளிவாக தெரிஞ்சுக்கணும், இப்போ எனக்கு என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்குது, என்னோடய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க. நான் ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.